விஜய் மல்லையா வழக்கின் சில ஆவணங்கள் மாயமாகிவிட்டதாக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா தனது நிறுவனங்களின் பெயரில் பொதுத்துறை வங்கிகளில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாத நிலையில் நாட்டை விட்டு வெளியேறி லண்டனில் தஞ்சமடைந்துள்ளார். அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்துவது தொடர்பான விவகாரம் இன்னும் இழிப்பறியாகவே உள்ளது. இந்த நிலையில் 9,000 கோடி ரூபாய் கடன் மோசடி வழக்கில் விஜய் மல்லையாவை குற்றவாளி என்று கீழ் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கின் குறிப்பிட்ட சில ஆவணங்கள் தற்போது மாயமாகி உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது இது தெரிய வந்த நிலையில் மனுதாரர் தரப்பு மற்றும் அரசு தரப்பு கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.